மத முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திருப்பாதிப்புலியூர் நவநீதம் நகரை சேர்ந்தவர் பாஸ்கர். 34 வயதாகும் இவருக்கு ஜிந்தா பிரீத்தி என்ற மனைவி உள்ளார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இவர்களது உறவினர் வளைகாப்பு விழாவில் அதே பகுதியைச் சேர்ந்த சிவகுரு, பூமிநாதன், பிரேம்குமார் ஆகியோர் நடனமாடி கொண்டிருந்த போது பாஸ்கரின் உறவினர் அஜயுடன் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாஸ்கரன் தரப்பினருக்கும் சிவகுரு தரப்பினருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அஜய் அதே பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பூமிநாதன், பிரேம்குமார் உட்பட 3 பேர் முன்விரோதம் காரணமாக அஜயை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து கேள்விப்பட்ட பாஸ்கரன் அவரது மனைவி ஜிந்தா பிரீத்தி உட்பட 10 பேர் பூமிநாதன் வீட்டுக்கு சென்று தட்டி கேட்டுள்ளனர். அப்போது திடீரென்று பாஸ்கரன் மற்றும் அவருடன் சென்ற 10 நபர்களை சுத்தி, கட்டை, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் பூமிநாதன் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் இரு தரப்பினருக்குள் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாஸ்கர் மற்றும் அவரது தரப்பைச் சேர்ந்த நேதாஜி, மகாலட்சுமி, செல்வகுமார், அஜித்குமார், அஜய் மற்றும் சிவகுரு தரப்பைச் சேர்ந்த திருமுருகன் ஆகிய 6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து காயமடைந்த அனைவரையும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்துள்ளனர். இதில் பாஸ்கரன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு தலைமையில் திருப்பாதிப்புலியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா, சப் இன்ஸ்பெக்டர் கணபதி மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதோடு மருத்துவமனையிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவம் குறித்து கடலூர் திருப்பாதிப்புலியூர் போலீஸ் நிலையத்தில் இறந்த பாஸ்கரன் மனைவி ஜிந்தா பிரீத்தி கொடுத்த புகாரின் பேரில் சிவகுரு, விஷ்ணு, பத்மநாபன், பூமிநாதன், பிரேம்குமார் உட்பட 11 பேர் மீது கொலை வழக்கும், திருமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் முரளி உட்பட 11 பேர் மீது கொலை முயற்சி வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் அளித்துள்ளனர். இதில் கொலை வழக்கில் சிவகுரு, அருண்ராஜ், சுனில், நக்கீரன், விஷ்ணு, பத்மநாபன் ஆகிய 6 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில்தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளிகள் கூட கைதாகாத நிலையில் மீண்டும் அதே போன்ற பயங்கர சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.